நாலாவது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகம் ஆட்டு பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அப்படின்னு வருது. அது ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிட்டு தான் பகவான் அப்புறம் அந்த 12 விதமான யஜ்ஞங்களை பத்தி 25வது ஸ்லோகத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அது யஜ்ஞம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கா இருக்கும். அது நாம பிறகு ஏதாவது சந்தர்ப்பத்துல பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பரிமேலழகர் உரையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். திருக்குறள் முன்னுரை கீதைக்கு பொருந்தும்படியா பார்த்துட்டு இருந்தோம். அதுல அந்தனர், அரசன், வணிகர், தொண்டர் அப்படிங்கிற 4 பேரு. இந்த 4 பேரும் அவங்களுக்குன்னு சில தொழில்கள் உண்டு. விரிவாக மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள்ல அது சொல்லியிருக்கு. அதுல அந்தனருக்கு 6 விதமான தொழில்கள் உண்டு. அறுத்தொழிலோர் அப்படிங்கிறத சொன்னேன். பட்டணம், பாட்டணம், படிக்கிறது, படிப்பிக்கிறது. யஜனம், யாஜனம், தான் வேள்விகள் செய்கிறது, மற்றவர்களுக்கு செய்து கொடுக்கிறது. தானம், ஆதானம், தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, மற்றவர்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறது. இப்படி 6 விதமான தொழில்கள் ஒரு பிராமணனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு பிராமணன் படிக்கலாம், படிப்பிக்கலாம், ஆனா யுத்தம் பண்ணக்கூடாது. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா இப்ப போர்க்களத்துல துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன்லாம் நிக்கிறாங்க. இவங்களை சட்டத்தை மீறினவங்களா எடுத்துக்கணும், சட்டத்தை கடைபிடிச்சவங்களா எடுத்துக்க கூடாது. விதிவிலக்குன்னு எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. சட்டத்தை மீறினவங்களா எடுத்துக்கலாம். அதனால பீமனே தன்னுடைய குருவாக இருந்தும் பீமை எப்பவுமே முகத்துக்கு நேரம் படிச்சு படிச்சு சொல்றேன். தயவு தாட்சணியம், முக தாட்சணியம் எல்லாம் வந்து கிடையாது. மனசுல பட்டத உண்மையினா சொல்லிடுவான். எதிராளி கேட்டுக்கணும், கேட்கலன்னா அது அந்த ஆளுடைய பிரச்சனை, பீமனுடைய பிரச்சனை கிடையாது. பீமன் துரோணர்கிட்டே கேக்குறான்னு, நீரெல்லாம் ஒரு பிராமணனா இருந்துகிட்டு வில்லை அம்மையும் தூங்கிக்கிட்டு போர்க்களத்துல சண்டை போட்டுற, ஆயிரக்கணக்கான ஆட்களை கொள்றீர, கொஞ்சம் கூட உமக்கு வெக்க மானம் சூடு சொரண விவஸ்த எல்லாம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சகட்டு மேலேக்கு திட்டுறான். துரோணரும் பதில் சொல்ல முடியல, வாயடைச்சு போய் தான் நின்னாரு. ஏன்னா சிஷ்யம் கேட்டது சரியா தான் கேட்டான், தர்மப்படி தான் கேட்டான். ஆனா துரோணரை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து கிருபர் அஸ்வத்தாமன் துரோணருடைய மச்சான், மகன், எல்லாரும் கூட அது அதுல பங்குல இருக்காங்க. அது தவறு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப பீமன் துரோணர் இப்படி கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, குருவா இருக்கிறவர் அதை கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பிராமணன் அவனுக்கு யுத்தம் தெரிந்திருந்தாலும், அவன் யுத்தத்துல எவ்வளவு தலை சிறந்தவனா இருந்தாலும் யுத்தம் செய்யக்கூடாது. அது ராஜாவுடைய கடமை, க்ஷத்திரியனுடைய கடமை அப்படின்னு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன், பிராமணன் கிட்ட அதிகாரம் இருக்கும், க்ஷத்திரியன் கிட்ட பதவி இருக்கும், வைசியன் கிட்ட, வணிகன் கிட்ட பணம் இருக்கும். இந்த மூணையும் பிரிச்சு வச்சிருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள். அதனால தவறு நடக்க வாய்ப்பு இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னேன். இப்ப பிராமணனுக்கு சண்டை போட தெரிஞ்சிருந்தா கூட சண்டை போடக்கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடோட அவங்க வாழ்ந்திருக்கணும், வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க.
சரி, இதை சொன்னனால இன்னொரு பக்கத்தையும் சொல்றேன். விஸ்வாமித்திரருக்கு அவர் பிறப்பால சத்திரியன், பிறகு பிராமண தன்மைக்கு உயர்ந்தார். அவர் யாகம் பண்ணணும், யாகத்துல அசுரர்கள் தொந்தரவு கொடுக்கிறான். விஸ்வாமித்திரருக்கு தெரியாத அர்த்தசாஸ்திரம் கிடையாது. இப்ப அவருக்கு தவோபலமும் கூட இருக்கு, சபிக்கவும் முடியும். ஆனா அவர் அது எதையுமே பயன்படுத்தணும்னு நினைக்கல, தன்னுடைய சக்தி எதையுமே தன்னுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கல. தசரதன் கிட்ட போய் ராம தரமாட்டேன்னு சொன்ன ராமரை சண்டை போட்டு கேட்டு வாங்கி கூட்டிட்டு வந்து ராமருக்கு எல்லாம் கத்து கொடுத்து ராமரை காவல் கூட்டார். ராமர் லட்சுமணன் காவலுக்குன்னா ஹலா அதிபலா மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் காவலுக்கு விட்டார். இவர் யாகம் பண்ண அவங்களுக்கு எப்படி காப்பாத்துறது எல்லாம் சொல்லி கொடுத்தது இவரு. இவருக்கு இவரே காப்பாத்திருக்கலாம். என்ன அந்தணனுக்கு அது ஆகாது அப்படின்ட்டு அவர் தன்னுடைய தர்மத்துல இன்னைக்கு நிக்கிறத பாக்குறோம். அகஸ்தியர் அது மாதிரி ராமருக்கு நிறைய அஸ்திர சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர் பயன்படுத்தினதை நாம பார்க்கல. அப்ப இவர்கள்ட்ட எல்லாமே இருக்கும், இவங்க கொடுப்பாங்க. பரசுராமர் அது மாதிரி ஒரு சட்டத்தை மீறினாள், பிராமணனா பிறந்தாரு. அதுக்கு பின்னாடி வேற நிறைய கதைகள்லாம் இருக்கு. பரசுராமர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே ஒரு சிக்கல்ல குழப்பத்துல பிறந்த பிள்ளைகள். அது ஒரு கதை. அப்போ அதனால பிராமணனா பிறந்து அவர் க்ஷத்திரிய குணத்தோட இருந்தாருன்னு, இவரு க்ஷத்திரியனா பிறந்து பிராமண குணத்தோட இருந்தாருன்னு எல்லாம் சொல்றாங்க. எப்படியானாலும் அதையெல்லாம் சட்டம் மீறலாத்தான் பெரியவங்க பார்த்தாங்களே தவிர விதிவிலக்கா பார்க்கல. இந்த விதிவிலக்குன்னா ஒத்துக்கிட்டோம்னு அர்த்தம், சட்டம் மீறலாம் ஒத்துக்கிடலைன்னு அர்த்தம். இப்ப விஸ்வாமித்திரர் மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு, பிராமணனுடைய ஆயுதம் சாபம், அவன் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு நடைமுறையில நம்ம நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா, குற்ற வழக்குகள் இல்ல யாரு சம்பந்தப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் 99.9% இருக்க மாட்டாங்க. வம்பு தும்புகளுக்கு போக மாட்டாங்க, அடி கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஆனா சுதந்திர போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. வாஞ்சிநாதன், அந்த மாதிரி சுப்பிரமணிய சிவா, இந்த மாதிரி தீவிரமா ஈடுபட்டவங்க எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி, தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சில பேர் விதிவிலக்கு, சில பேர் அறிவைத்தான் அப்பவும் பயன்படுத்தினாங்க, அடவடிக்கு போகல. அவங்க அடவடிக்கு போகக்கூடாது அப்படிங்கறதான் சட்டம். இதுல சத்திரிய வைசிய சூத்திரர்களுக்கு பிராமணன் படிப்பிச்சு கொடுக்கணும். ஆனால் சத்திரிய வைசிய சூத்திரர்கள் மற்றவர்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கணும். தெரிஞ்சு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், ஆனா இவங்க கத்துக் கொடுக்க கூடாது. ஆனா இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு, நம்ம பாக்குறோம். மனுஸ்மிருதியிலேயே இருக்கு, சண்டாளனா இருந்தாலும் ஆத்ம வித்தியை தெரிஞ்சனா இருந்தா அவன் போய் கத்துக்கலான்னு மனுஸ்மிருதியே சொல்லு. அது விதி விலக்கில சேர்க்கணும், பொதுவா நடைமுறையை சொல்றேன். யஜனம் என்ன, பூஜை காரியங்கள் பண்றது, யாகங்கள் பண்றது. ஒரு க்ஷத்திரியன் பண்ணணும், எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டா பிராமணம் பண்ணி கொடுக்கலாம். க்ஷத்திரியன் எனக்கு தெரியும் எல்லாம், நானே பண்றேன்னு இறங்கிடக்கூடாது, பிராமணனை வச்சுதான் பண்ணும். அது மாதிரி இவங்க எப்பவுமே தானம் கொடுக்கலாம், சத்திரியர்கள் வைசியர்கள் தானம் கொடுக்கலாம், ஆனா ஒரு நாளும் வாங்கக்கூடாது. பிராமணனுக்கு மட்டும்தான் வாங்குற உரிமை, சூத்திரர்களுக்கு கூட வாங்குறது இருக்கலாம்னு நினைக்கிறேன்னா, அது கொஞ்சம் பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா கண்டிப்பாக வைசியர்கள் சத்திரியர்கள் தானம் வாங்கக்கூடாது, அது ஒரு பிரஸ்டீஜ் கௌரவ குறைவான விஷயம், பிச்சைக்காரத்தனம். இன்னைக்கு எல்லாரும் பிச்சைக்காரங்களா இருக்கிறோம், அது வரைக்கும் கொடுக்கிறவங்களா இருக்கணும், தவிர வாங்குறவங்களா அவங்க இருக்கக்கூடாது.
இது நாம ஏற்கனவே உள்ள வகுப்புல சொன்ன விஷயங்களுக்கு இந்த ஆறு தொழில் சொல்லும் போது ஏதோ சின்ன குழப்பம் பண்ணிட்டோம்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனால அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணேன். தொடர்ந்து நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. ஓம் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்ய மோக்ஷயிஷ்யாமி மாஷுசஹ. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிஹ த்ருவாணி தீர்ம தீர்மம. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.